நம்ம தமிழ் சினிமானா ஜூன் மந்த் ரிலீஸ் ஆன டோட்டல் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 23 படம். அதில் எந்தெந்த படம் தேட்டர்களில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீரன் அண்ட் காதர் பச்சா, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் படமாக தான் ஓடிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தொழில், டக்கர், விமானம், இந்த மூணு படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தொழில் தான் இன்னும் 25 டேஸ் ஆகி இன்னும் கண்டினியூவாக ஓடிட்டு இருக்கு படம். டக்கர் விமானம் ஆவரேஜ் படம் தான். June 16 ரிலீஸ் ஆன பொம்மை, ஆதிபுருஷ், எறும்பு, இதில் ஆதிபுருஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் 142 crore கலெக்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் நார்மலாக ஆவரேஜான படமாக மாறி போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா June 23 ரிலீஸ் ஆன ரெஜினா, தண்டட்டி, தலைநகரம் 2, பாயமொழி, அஸ்வின்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கண்டினியூவாக ஓடிட்டு இருக்கு படம். June 29 ரிலீஸ் ஆன மாமன்னன் படம் வேறு லெவலில் ஹிட் அடிச்சிருச்சு. இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தொழில், அஸ்வின்ஸ், மாமன்னன், இந்த மூணு படங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகி ஜூலையை ஆரம்பிச்சு கூட இன்னும் கண்டினியூவாக ஓடிட்டு இருக்கு. இந்த போர்த்தொழில் வந்து பார்த்தீங்கன்னா 50 crore+ கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த மூணு படங்கள் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு நல்ல ப்ராஃபிட்டான படம்.